உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன நேயர்களே, உலகெங்கிலும் விரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை தமிழ் சகோதர சகோதரிகளே, வாருங்கள் ஜோதிடம் அறிவோம் என்று உங்களை அழைத்து எளிமையாகவும் புரியும்படியாகவும் நம்முடைய இந்தியன் பராசரர் மெத்தட அழகாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். இதை அறிந்து கொண்டவர்கள் புரிந்து கொண்டவர்கள் வாழ்வில் வளமும் நலமும் பெறுவார்கள். தேவையில்லாத குழப்பத்திற்கு வேலை இல்லை. இன்று 11 பாவக ரகசியங்கள் என்ற பதிவில், 11 இடம் என்றால் லாபம், பெனிஃபிட், அண்ணனால் கிடைக்கக்கூடியது, நண்பர்களால் கிடைக்கக்கூடிய ஆலோசனைகள், பெனிஃபிட்கள், தொழில் பண்ணுறோம் அதில் லாபத்தை நம்ம எப்படியெல்லாம் அடைகிறோம், இந்த லாபம் அப்படிங்கிறது முக்கியம். புரியுதுங்களா? எல்லாமே எல்லா தொழிலும் இந்த உலகத்தில் இயங்குது அப்படின்னா அது எல்லாம் நம்முடைய வயிற்று பிழைப்பிற்காகத்தான். ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு உதாரண ஜாதகம் போடுறேன், அது வந்து இது முடிஞ்சதுக்கப்புறம் வெளியூர்லேருந்து வர்றாரு, அவர் எல்லாம் பண்ணுறாரு ஆனால் அவருக்கு டோட்டலாக பெனிஃபிட் இல்லை. அந்த பெனிஃபிட் தான் என்ன? உங்கள் ஜாதகத்தில் 11 பாவாதிபதி கேந்திர திரிகோணங்களிலோ நல்ல ஆட்சி பெற்றோ சுப கிரகங்களுடைய பார்வையிலையோ இருந்தால் மட்டுமே நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி வேலைக்கு போவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருப்பாங்க, மாதமான வருமானம், அந்த மாத சம்பளத்தை கரெக்டாக 20ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வறிய சூழ்நிலை வரும். 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் அவங்கள கையில் பிடிக்க முடியாது. இந்த 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் உள்ள அந்த இடைப்பட்ட காலங்களில் அந்த பணத்தை சரியானபடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிள்ளைகளை, 2 பிள்ளைகளையும் படிக்க வைத்து, இருவருக்கும் கல்யாணத்தையும் பண்ணி வைத்து, ரிட்டைர்மெண்ட் ஆகி அந்த காசையும் சிக்கனமாக செலவு பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் லாபாதிபதியினுடைய ரகசியம். இந்த லாபாதிபதியை சரியான விகிதங்களில் செயல்படுத்த வேண்டும். அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, தொழில் பண்ணி நல்ல வரக்கூடிய லாபத்தை மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு மறுபடியும் அதில் போட்டு லாப அதிபதி வந்து கெட்டிருந்தால் பெரிய லெவலில் தொழிலை பண்ணி நஷ்டம் அடைகிறாங்க. அதே மாதிரி கண்ணும் கருத்துமாக ஒரு தொழிலை செய்கிறாங்க, அந்த தொழில் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சீரான வருமானம், அழகாக ஒரு சீட்டு போட்டு சீட்டுக்கு சிட்ஃபண்ட் கட்டுறாங்க, அந்த சீட்டு எடுக்கிறாங்க, ஒரு நல்ல ஒரு வாடகை வருமானம் வருவது மாதிரி கமர்ஷியல் பிளாக் ஒன்று கட்டுறாங்க. இப்படி சேஃப் அண்ட் செக்யூராக ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பும் இந்த லாபாதிபதி தான். அழகா இதை என்ன செய்கிறாங்க, நல்லா சம்பாதிச்சு அந்த காசை கொண்டு போய் கூடா நட்பு கேடாய் முடியும்னு ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போடக்கூடாத அமைப்பில் போட்டு அதில் சிக்கி மாற்றவங்களும் இருக்காங்க, அதை வட்டிக்கு விடுறேன்னு சொல்லி கொடுத்து கெட்டு போனவங்களும் இருக்கிறாங்க. இது லாபாதிபதி கெட்ட நிலை. 2 பாவகமும் 8 இட தொடர்பில் இருந்ததுன்னா லாபாதிபதி நல்லா இருந்தாலும் சரி பணம் கொடுத்தா திரும்பி வராது. லாபாதிபதியும் கெட்டு பொதுவாக இந்த 11 தான், இதுதான் 11 லாபம். சரிங்களா? இந்த லாபாதிபதி வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும்? 1, 4, 7, 10 11 கூடையவன் லக்கணத்தில் 1. நல்ல கால்குலேஷன், லாப மேன்மைகளை அடையக்கூடியவர். அவர் இப்போ எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் தனக்கு பெனிஃபிட் இருந்தால் மட்டும்தான் சொல்லுவார், அங்கே நிற்பார். இன்னைக்கு காலையில் ஒருத்தர் சொன்னார், இவர் அவ்வளோ சீக்கிரமாக அங்கே வரமாட்டாருங்க, இவர் இந்த இடத்துல வந்து நிற்கிறாருன்னா ஒரு 1000 ரூபாயாவது ஆதாயம் இருந்தால் தான் நிற்பார், இல்லைன்னா நிற்க மாட்டாருன்னார். இல்லை எப்போதும் அவர் கடையில் தான் பார்க்கலாம். ஏன் இப்படி சொன்னார்? அவர் தனக்கு முதல்ல பெனிஃபிட் வந்தால் தான் கடையை விட்டு வெளில இறங்குவார். ஆனால் அந்த லாபத்தை பெறுவதற்குண்டான அனைத்து தகுதியும் அவர்கிட்ட இருக்கும். அதை என்ன செய்கிறாரு, கரெக்டாக அந்த வியாபாரத்தை பேசி முடிக்கிறாரு, முடிச்சுட்டு ஃபிங்கர் டிப்பில் அந்த காசை வாங்கிடுறாரு. இதுதான் 11 கூடையவன் லக்னத்தில். அதே 11 பாவாதிபதி 4 இடத்தில் இருக்கிறார். 11 இடம் என்பது 4 பாவக தொடர்பில் இருக்கு அப்படின்னா இது வந்து தன்னுடைய 11 கூடையவன் லக்னத்தில் இருந்தால் தன்னுடைய திறமை, தன்னுடைய பேச்சு, தன்னுடைய அறிவு, தன்னுடைய நிர்வாகம் எல்லாமே ஒன்மை நார்மையாக இருந்து ஒரு புரோக்கரேஜ் கூட சொல்லலாம், கமிஷன் சொல்லலாம். அது இந்த 4 பாவகத்தில் இருந்தால் இது வந்து ரியல் எஸ்டேட்டை குறிக்கக்கூடிய இடம், வாகனம், வாகன புரோக்கரேஜ்,
வீடு, பில்டிங் ப்ரமோட்டர்ஸ், அதுக்கு அடுத்தது பாருங்கள் கரெக்டாக வந்து இடம் வாங்கி வைக்கிற ப்ரோக்கரேஜ், சைட் போட்டு விற்கிறது, அப்பார்ட்மெண்ட் கட்டி வீடு கட்டி விற்கிறது, இதெல்லாம் நான்காம் பாவக தொடரும் சரிங்களா. அதில் வந்து இவங்க லோன் வாங்குவாங்க. 11 குடையவன் தன்னிடத்திற்கு ஆறில் நான்காம் பாவகத்தில் இருக்க இவங்க என்ன செய்கிறாங்க, நல்லா அந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் முன்னேற்றத்தை அடைகிறாங்க. ஏழாம் பாவகத்தில் இருக்க இதுதான் ஏழு, 11 பாவாதிபதி ஏழாம் இடத்தில் இருக்க இவருக்கு 10 குடையவன்லாம் கெட்டு போனாலும் கவலைப்பட வேண்டியில்லை. இதுதான் 10 குடையவன் சரிங்களா. 10 குடையவன் 8 எங்கேயே கெட்டு போனாலும் கவலைப்பட வேண்டியில்லை. மனைவியை முன்னாடி நிறுத்த வேண்டும். மனைவியினுடைய பெயர்ல பிசினஸ் பண்ணலாம். மனைவியினால் பெனிஃபிட் வரும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரே பொண்ணு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அவங்க மாமனார் மாமியார் நல்லா கஷ்டப்பட்டு அவங்க சம்பாதிச்சு நல்ல வாடகை வருமானங்கள்லாம் வருவதர் மாதிரி செஞ்சுருப்பாங்க. மாப்பிள்ளை நல்லா வெளிநாட்டில் இருப்பார், பொண்ணும் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு மனைவி மூலமான சொத்துக்கள் வந்து சேரும், பூர்வீக சொத்துக்கள். இதெல்லாம் இல்லை சார், எங்கள்கிட்ட மனைவியே தான் உங்களுக்கு பெனிஃபிட், அவங்கள்ட்ட சொத்து இல்லை, மனைவியே தாங்க உங்களுக்கு லாபம். என்ன 11 பாவாதிபதி ஏழாம் பாவக தொடர்பில் இருந்ததுன்னா மனைவியினுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய தொழில், அவங்க இண்டிவிஜுவலாக வியாபாரம், அதன் மூலம் உங்களுக்கு ஒரு ஒரு பலத்தை சேர்க்கிறார்கள். புரியுதுங்களா. 11 குடையவன் 10 இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் உங்களுடைய லாபம் தொழில் மூலமாக வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் காசை போட்டே இருப்பீங்க, மல்டிபிள் பண்ணி பெருக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா 11 விரயஸ்தானம் 10, இருந்தாலும் 11 குடையவன் 10 இருந்தால் தொழிலில் நிறைய காசை போட்டு 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 டெவலப் ஆகி வந்துட்டே இருக்கக்கூடிய அமைப்பு. இப்போ லாபம் எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்த்தீங்களா. முதல்ல லாபம் என்பது 11 பாவகம், அது கேந்திரங்களில் இருந்தால் நல்லது, மேன்மைகள். சரி, யாருக்கெல்லாம் லாபம் நஷ்டம் ஆகுங்க, நீங்க லாபத்தை சொன்னீங்க, இப்ப நஷ்டத்தை சொல்லுங்களேன். நெகட்டிவ் இந்த 1, 4, 7, 10 லாபாதிபதி நின்று அதனுடைய திசை நடக்கும் காலம் உங்களுக்கு லாப மேன்மைகள் இருக்கும். சரிங்க, இப்போ 10 பாவாகத்து வீடியோவில் ஒரு சின்ன மிஸ்ஸிங்கு. 10 பாவாதிபதி உங்களுக்கு வக்கரம் பெற்று இருந்தால், அதை நான் தனியாக வீடியோ போடுறேன், அந்த உதாரண ஜாதகத்தோட போடணும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த இதில் சொல்கிறேன், லாபமும் வக்கரம் பெற்று இருந்தால், இதில் இன்னும் ஒன்று 5, 9 மிஸ்ஸிங், அதை சொல்லிடுறேன். 11 குடையவன் 5 இடத்தில் இருந்தால், 9 இடத்தில் இருந்தால், 5 லாபாதிபதி 5 இடத்தில் புத்திசாதுரியத்தனமாக, புத்திசாலித்தனமாக அறிவை பயன்படுத்தி புத்திசாலித்தனத்தில் வருமானத்தை ஈட்டக்கூடியவர் 5 பாவகம். அவங்க தான் நல்ல குருகுலம் வச்சுருப்பாங்க, நல்ல உபதேசம் பண்ணுவாங்க, ஜோதிடர்களாக இருப்பாங்க, 5 பாவக தொடர்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் 9 பாவகம் என்பது 11 குடையவன் 9 தகப்பனாருடைய அசட் சொத்துக்கள் இருக்கும், அதெல்லாம் விற்று அழகாக ஒரு பிஸ்னஸில் போட்டு தொழில் பண்ணி பல மடங்கு லாபத்தை எடுத்துருவார். 11 பாவாதிபதி நல்ல லாபஸ்தானத்தில் இருக்கிறது, விசேஷமான ஒரு அமைப்பு. அதே மாதிரி யாருக்கெல்லாம் பலவீனமாக இருக்கும், பலம் பார்த்தோம் பலவீனம், 11 குடையவன் வக்ரம். இப்போ இந்த 11 பாவாதிபதி 11 தான் இருக்கிறாரு, குரு ரெட்ரோக்ராட் வக்ரம் ஆயிருக்கு. ஆனால் இந்த திசை நடக்கணும். பொதுவா லாபம் வந்துட்டு தான் சார் இருக்கு, 11 குடையவன் 11 ஆட்சி வருதுங்க, ஆனா வந்து அப்படியே வரவுக்கு செலவுக்கு சரியா போயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அதுலதான் பசங்களை படிக்க வச்சோம், கல்யாணம்லாம் பண்ணி வச்சோம், அப்படியே இருக்கு. ரைட், அதே 11 குடையவன் வக்ரமாயி திசை நடந்தால் உங்கள் ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும்னா, நல்லா ப்ராக்டிக்கலாக வருங்கால ஜோதிடர்கள்லாம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். 11 பாவாதிபதி 11 இருக்கு, அல்லது லக்னத்தில் இருக்கு, அல்லது 10 இருக்கு, அல்லது 9 இடத்துல இருக்கு, அல்லது 7 இடத்துல இருக்கு,
அஞ்சாம் இடத்துல இருக்கு, எங்க வேணாலும் இருக்கட்டும். வக்கரம் மட்டும் ஆர்ச்சனா, அந்த பாவாதிபதி தன்னுடைய வலிமையை, தன்னுடைய வளத்தை, லாபத்தை இழக்கிறது. கோல் இல்லை, காரகத்துவம். கோல் வந்து அந்த மாதிரி ஆகல. பதினொன்னாம் பாவாதிபதியினுடைய நிலைப்பாடுகள் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரவில்லை. எல்லா தொழில் பண்றேன் சார், எல்லாம் நல்லா தான் நடந்துகிட்டு இருக்கு. வெளியில பார்க்கும்போதுங்க எங்களை என்னமோ பெரிய இதா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு இதாக வெளிப்பார்வைக்கு தெரியும். 40-50 பேர் வேலை பார்க்குறாங்க சார். நல்ல காரில் தான் போகிறோம் வர்றோம், வீடு வசதியாக இருக்குது. ஆனால் எதுவுமே இத்தனை வரைக்கும் ஸ்டில் நவ் பேங்கில் பார்த்தீங்கன்னா அந்த மாதம் எல்லாம் பண்ணி பேப்பரில் தான் பார்க்குறோம், பேக்கெட்டில் பார்க்க மாட்டேங்கிறோம். பேப்பரில் ஆடிட்டு தான் சொல்வார், வரவு 1 ரூபாயில் வரவு, 1 ரூபாயில் செலவு, கடைசியில் 5 பைசா தான் சார் மீறுது, 5% கூட இல்லை. அதான் ரெட்ரோக்ராட். உங்களுடைய லாப ஸ்தானாதிபதி வக்கரம் பெற்றிருந்தால், பொதுவாக அந்த பாவாதிபதி வந்து வக்கரம் அந்த லாபத்தினுடைய காரகத்துவம் பாதிக்க செய்து அந்த திசை நடக்குமேயானால் அந்த திசை முடியும் வரை பெரிய லாபத்தை நீங்கள் பெற முடியவில்லை. வேற யாருக்கெல்லாம் இந்த 11 குடையவன் கெடுறது எப்படி சார்? அதாவது 11 குடையவன் 12, இதான் 12ஆம் பாவம். என்ன பெனிஃபிட் வந்தாலும் டோட்டலா விரயமாகிட்டே இருக்கு சார். இந்த மாதம் ஒரு பில்லு அமௌண்ட் வந்தது 5 லட்சம் ரூபா, அப்படியே அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா பையனுக்கு வந்து ஒரு படிப்புக்காக இவ்வளோ கொண்டு போய் சேர்த்து விட்டோம். நான் இது வரைக்கும் பாருங்க 11-12 இருக்கிறவங்கள 10 காசு என்னால் சேமிக்கவே முடியல. எல்லாமே டோட்டலாக வந்து செலவு ஆகிட்டே இருக்கு, விரயத்தை தடுக்க முடியாது. நேயர்களே நன்கு புரிந்து கொள்ளுங்கள், இங்கே ராசி வேலை செய்யாது, லக்னம்தான் வேலை செய்யும். 12வது பாவகம் நாளைக்கு சொல்ல போகிறேன். 1-12 வரைக்கும் உங்களை கையை பிடிச்சி எவ்வளோ அழகாக அழைச்சிட்டு போனேன்னு பாருங்க. பாவாதிபதிகளுடைய நிலைகள் கெட்டால் அந்த தடுமாற்றம் ஏற்படும். பாவாதிபதிகள் நன்கு உயர்ந்திருந்தால் அதில் முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி இந்த பாவாதிபதிகள் வக்கரம் பெற்றுவிட்டால் அந்த நிலை எதுவுமே அவங்களுக்கு சப்போர்ட்டாக வேலை செய்யாது. பாவாதிபதிகள் நன்கு வளமாக இருந்தால் உங்களுடைய வெற்றியை யாராலும் அசைக்க முடியாது. லாபாதிபதிகள் எப்பொழுதுமே வக்கரம் பெறாமல் இருக்க வேண்டும். லாபாதிபதிகள் 12 மறைந்தால் வரக்கூடிய காசு பூரா செலவாகிட்டே இருக்கும். லாபாதிபதி 8ஆம் பிடத்தில் மறைந்தால் 11 குடையவன் உங்கள் லக்கணத்துக்கு 8இல் வர்ற பெனிஃபிட்லாம் வரும். தேவையில்லாத கொண்டு போய் எங்கேயாவது ஷார்ட்கட்டில் வீட்டுக்கு தெரியாமல் ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன், பிட்காயின் வாங்கினேன், கிரிப்டோ கரன்சி எத்தனையும் வாங்கினேன், இப்படிலாம் ரகசியமான முறையில் உள்ளார போட்டு அவங்க பண்ணித்தராங்க. இன்னும் 8ஆம் இடம் போய் மறைச்சி விட்டுரும். 11 குடையவன் 6ஆம் இடத்தில் இருந்தால் சார், நாங்கள் என்ன செய்கிறோம்னா பிஸ்னஸ்க்காக லோன் வாங்கினோம், கடனை வாங்கி பிஸ்னஸ் பண்ணி அதை வாங்கி ஃபுல்லாகவே வட்டியாக கட்டிக்கிட்டு இருக்கோம் சார். 6ஆம் இடம் கடங்காரன் வந்து வாங்கிட்டு போயிடுறான், இப்போ என்ன செய்வீங்க? 11 குடையவன் 6, 8, 12 இருந்தால் பிரதியாருக்கு லாபம். 11 குடையவன் லக்னத்தில் இருந்தால் முழுக்க முழுக்க உங்களுக்கே லாபம். 11 குடையவன் கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் அதனுடைய காரகத்துவம் அந்த பாவாதிபதி மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி. இந்த லாஜிக்கை முதல்ல தெரிந்து கொள்ளுங்கள். நிறைய உங்களுக்கு 1500 வீடியோக்கள் போட்டிருக்கேன், புதுசாக வந்தவங்க போய் பாருங்க. நாங்களும் டெய்லி உங்களோட பேசணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு டெய்லி ஒரு வீடியோ வந்துகிட்டு இருந்தது, இன்னையிலேருந்து 2 வீடியோ வந்துகிட்டு இருக்கு. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். முதல்ல தெளிவாகிக்கிங்க, உங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பராசரர் மெத்தட் இது நமக்கு போதுமானது. நிறைய புதிய புதிய மெத்தடுகளில் எங்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, அது பற்றிய ஆய்வு செய்தவர்களை போய் கேளுங்கள். என்னை பொறுத்தவரை இதிலேயே நம்ம வந்து 23 ஆண்டுகளாக நம்ம வழி நடத்திக்கிட்டு 24 வயசுன்னு வைங்களா ஆஃபீஸ்க்கு அழகாக இப்படித்தான் நடத்திட்டு போகிறோம். அந்த திசைகள் வருகிறதான்னு பார்க்கணும். எப்போதுமே 11 குடையவனுடைய திசை நடக்கணும். அந்த திசை கெட்டு விட்டால் அந்த திசை டோட்டலாக 16 ஆண்டுகள் உங்களுக்கு கெடுதல் தான், சரியா? அதே நேரத்தில் சில புத்திகள் வரும்போது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை உருவாக்கும். அதே வந்துட்டு யோகமான அமைப்பில் இருந்தனா 16 ஆண்டுகளிலும் ஏறுமுகமாகவே இருக்கும். இதையெல்லாம் தெரிந்து கொண்டு
டேக் டைவர்ஷன், மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுங்கள், வாழ்வில் வளமும் நலமும் பெறுங்கள். எனவே வருங்கால ஜோதிடர்களுக்கும் அதே மாதிரி வருங்கால சந்ததிகளுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நாளை 12 இடம் அயன சயன போக அந்திமகால வீண் விரைய பல பலன்களை எவ்வாறெல்லாம் முன்னோர்கள் நமக்கு அளித்திருக்கிறார்கள் என்பதை 12 பாவக வீடியோவில் பார்ப்போம். என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி, வணக்கம்.